திருச்சி காவிரி கலை தொடர்பகம் வழங்கும் மாபெரும் கிறிஸ்து பிறப்பு குழுப்பாடல் போட்டி காவிரி கீதங்கள் 2021. 20-க்கும் மேற்பட்ட குழுக்கள் பங்கேற்கும் இந்நிகழ்வு வருகின்ற டிசம்பர் 4 மாலை 4:30 துவங்குகிறது. இந்நிகழ்வினை கேசி திருச்சி யூடியூப் சேனலில் நேரடியாக கண்டு பங்கேற்கும் குழுக்களோடு இணைந்து பிறக்கப் போகும் பாலன் இயேசுவை பாடி புகழ்ந்து வரவேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கல்வாரி பள்ளியில் இணைந்து இறைவன் ஆசிரை பெறவும் இறைவன் நமக்கு செய்த எல்லா விதமான நன்மைகளை நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இந்த கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். என்னாலும் நம்மை வழிநடத்தி அவரின் அன்பின் பாதையிலே நம்மை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அந்த இறைவனுக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றம் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நமீதி இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். பாதுகாத்து வழிநடத்தி வரும் இறைவா,
உமது வல்லமையை எம்முள் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். ஆதலால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 26 இறைவார்த்தைகள் 1-6 வரை. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரின் பெயரால் வருபவர் என்றும் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் என்றும் ஆசீர் பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஆண்டவர் பெயரால் வருபவரென்றும் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள், அவற்றினில் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் ஏதுவேன், இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்று ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உயர் குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். என் மன்றாற்றை நீர் கேட்பதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால், உனக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவர் பெயரால் வருபவரின்
ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுவே. ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்றும் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருபவர் என்றும் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதின செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 21 மற்றும் 24 27 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்வோரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுள்ளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது. நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் வெள்ளம் என்று சொல்லி தமிழகத்திலும் சரி உலகளவிலும் சரி எல்லா இடங்களிலுமே மழை வெள்ளம் என்று சொல்லி சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இறைவன் இன்று ஒரு அழகான வாசகத்தை நமக்கு தந்திருக்கிறார்.
திருவருகை காலத்தின் முதல் வாரத்தின் வியாழக்கிழமையிலே நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழகான ஒரு வாசகத்தின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் ஆன்மீக இல்லத்தை நம்முடைய உள்ளத்தை எதில் கட்டியிருக்கிறோம், பாறையின் மீதா மணல் மீதா என்கின்ற ஒரு கேள்வியை நம்மிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியை நாம் கவனிக்கிற போது இயேசு அழகான ஒரு உவமையை நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். இரண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன, ஒரு வீடு மணல் மீது, ஒரு வீடு பாறையின் மீது. இந்த மாத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 7:25 சொல்கிறார், மணலில் கட்டப்பட்ட வீட்டிற்கு வந்தது என்ன? மழை பெய்கிறது, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, மழை பெய்கிறது, பெருங்காற்று வீசுகிறது. இதையே தான் நாம் மீண்டும் பார்க்கிறோம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7:27 பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு என்ன நடக்கிறது. இதேதான் ஒரே மாதிரியான சோதனை. மழை பெய்கிறது, ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிறது, பெருங்காற்று வீசுகிறது. சோதனை என்பது மாறவில்லை, ஒரே மாதிரியான சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. அது பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, மணல் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, இருவருக்குமே மழை பெய்கிறது, வெள்ளம் வருகிறது, காற்றடிக்கிறது. சோதனைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு. சோதனைகள் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக இருக்கிறது என்பதை தான் இந்த நற்செய்தியின் முதல் பகுதியிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய வீட்டை, நம்முடைய உள்ளத்தை எதில் கட்டிருக்கிறோம், பாறையின் மீதா மணல் மீதா என்பதை பற்றிய கேள்வி அல்ல. மாறாக நாம் எதில் கட்டியிருந்தாலும் நமக்கு சோதனை என்பது உண்டு, எதிலிருந்தாலும் நமக்கு சோதனை என்பது உண்டு. பல நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், கடவுளே நான் ஜபம் செய்கிறேன், தினமும் ஆலயத்திற்கு வருகிறேன், தினமும் ஜபமாலை சொல்கிறேன், நான் உமக்கு உகந்த ஒரு பிள்ளையாக இருக்கிறேன், உமக்கு உகந்த செயல்பாடுகளை செய்கிறேன், உண்மை பேசுகிறேன், நான் எந்த விதமான தீய செயல்பாடுகளும் செய்வதில்லை, ஆனால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் என்றெல்லாம் நாம் பல்வேறு நேரங்களிலே கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை தான் இயேசு நச்சில் நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். யோபுவாக இருந்தாலும் சரி, யோபுவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும், நாம் வாசித்திருக்கிறோம். யோபுவுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான சோதனைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. யோபு முதல் அதிகாரத்தை நான் வாசிக்கிற போது, யோபு ஒரு நேர்மையாளர், அவர் தீயவனவற்றை செய்வதில்லை, அந்த மக்களை அவர் நல்வழிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதையெல்லாம் நாம் வாசிக்க கேட்கிறோம். ஆனால் அவருக்கு கடவுள் சோதனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையிலும் சரி, இயேசுடைய வாழ்க்கையில் இயேசு கடவுள் மனிதரானார் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் விழா கொண்டாடுவதற்கு நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். அந்த விழா கொண்டாடக்கூடிய அந்த கடவுள் மனிதரானார், அந்த மனிதரான அந்த இயேசுவிடத்திலும் சோதனை இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கும் பல்வேறு விதமான சோதனைகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கு மலை மீது 3 விதமான சோதனைகள் வருகின்றன. அது மட்டுமல்ல, மக்கள் பல்வேறு விதமான சோதனைகளை அவருக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், வேதனைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சோதனைகள் என்பது எல்லோருக்கும் உண்டு, சோதனைகள் என்பது நம் எல்லோருடைய வாழ்விலும் உண்டு என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய முதல் நற்செய்தி பகுதி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் சோதனைகளை கண்டு பயந்து விடக்கூடாது அல்லது சோர்ந்து விடக்கூடாது என்பதை தான் இயேசு அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாறை மீது கட்டிருக்கிறீர்களா என்பதை நான் எப்படி புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்வு என்பது பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிறதா? நான் சோதனை வருகிறது, நான் தொடக்கத்தில் சொன்னது போல பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, அல்லது மணலின் மீது கட்டப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, சோதனை என்பது நமக்கு உண்டு. அதை தான் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எந்த விதமான வேறுபாடும் அங்கு இல்லை, எல்லோருக்கும் ஒரே விதமான சோதனைகள் தான் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் நான் பாறையின் மீது கட்டுகிற போது என்னுடைய உள்ளத்தை, இங்கு வீடு என்று சொல்லப்படக்கூடியது உள்ளம், அந்த உள்ளத்தை நான் பாறையின் மீது கட்டுகிற போது எனக்கு
அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தான் இயேசு அழகாக நச்சிதில் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும், இயேசு ஒப்பிடுகிறார், என் வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்துகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய ஒரு அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்கிறார். இயேசு ஒரு ஒப்புமையை இங்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கட்டுவது என்பது இயேசுவே எனது பாறை, இயேசுவே எனது வாழ்வு என்று சொல்வதால் மட்டுமல்ல, நான் கடவுளை இயேசுவே என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கமாக இருக்கிறார் என்று நான் சொல்வதால் மட்டுமல்ல இந்த கட்டுவது. இயேசு அழகாக நமக்கு நச்சிலை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார், இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும். மத்தையின் செய்தி 5 அதிகாரத்திலே மழைப்பொழிவு தொடங்கக்கூடியதாக இருக்கிறது. அதன் முடிவு பகுதி தான் இன்றைய நற்செய்தி பகுதி. இந்த முடிவு பகுதியிலே இயேசுனுடைய இறை வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நற்செய்தி தொடக்கத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு தம் சீடரை நோக்கி சொல்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை நோக்கி சொல்வோர் எல்லாம் விண்ணரசுக்கு செல்வதில்லை, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் கூப்பிடுவதால் மட்டும் நீங்கள் விண்ணரசுக்கு நுழைவதற்கான ஒரு தகுதியை பெறுவதாக நீங்கள் நினைத்துவிடக்கூடாது என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு ஒரு செய்தியை தரக்கூடியவராக இருக்கிறார். அதை தொடர்ந்து தான் இயேசு இந்த உவமையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதோடு நிறுத்திவிடாமல் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும், அப்போதுதான் பாறையின் மீது கட்டிய வீட்டிற்கு ஒப்பானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதான் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7:24 நாம் வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்டு செயல்படுகிற எவரும் பாறையின் மீது தன் வீட்டை கட்டிய ஒரு அறிவாளி. வார்த்தையை கேட்டு, அதே தான் மத்தேயு நற்செய்தி 7:27 வாசிக்கிறோம், வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தாத எவரும் மணல் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய ஒரு அறிவீலி. பாறையின் மீது வீட்டை கட்டுவது என்பது இயேசுவை சொல்வதை செய்வதாகும். அதை தான் இயேசு நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒரு வித்தியாசம், இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்துவது, இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்தாமல் இருப்பது. அழகாக சொல்லக்கூடியவராக இருக்கிறார். நன்கு கவனியுங்கள், இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்துவது, இயேசு சொல்வதை கேட்பது அதை செயல்படுத்தாமல் இருப்பவர்கள். மலை பிரசங்க முடிவிலே இயேசு கேட்டு செயல்படுகிறவர்கள், கேட்டு செயல்படாதவர்கள் என்று இரு குழுக்களாக பிரித்து 2 வித்தியாசங்களை சுட்டி காட்டி, கேட்டு செயல்படுபவர்கள் பாறையின் மீது தன்னுடைய இல்லத்தை கட்டியவர்களாகவும், கேட்டு செயல்படாதவர்கள் மணல் மீது தன்னுடைய இல்லத்தை கட்டியவர்களாகவும் இயேசு குறிப்பிட்டு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்கிறோம், 1:22-25, யாக்கோபு சொல்கிறார், இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம். இறை வார்த்தையை நான் கேட்கிறேன், இறை வார்த்தையை நான் கேட்கிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள், அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் இருங்கள் என்று சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிற போது, ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து விட்டு சென்று உடனே தான் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். இறை வார்த்தையை கேட்டுவிட்டு அதை செயல்படுத்தாத எவரும் ஒரு கண்ணாடியிலே தன்னுடைய முகத்தை பார்த்து விட்டு எப்படி இருந்தோம் என்பதை மறந்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு நபருக்கு ஒப்பாவார் என்று சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். மார்க்கனர் செய்தி 6:20 நாம் வாசிக்கிறோம், திருமுழுக்கு யோவான் ஏரோதுக்கு எதிராக அவர் செய்த குற்றங்களை சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் ஏரோது யோவானுக்கு, திருமுழுக்கு யோவானுக்கு செவிமடுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்லி நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறது. ஆனால் ஏரோது யோவான் சொன்னதை கேட்டார், ஆனால் செயல்படுவதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஏரோது தண்டனை பெறக்கூடியவராக இருக்கிறார். பல நேரங்களிலே நாமும் கூட ஆலயம் செல்கிறோம், கேட்கிறோம், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? விவிலியத்தை வாசிக்கிறோம், அதை கேட்கிறோம்,
நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அன்பியங்களுக்கு செல்கிறோம், இறை வார்த்தையை வாசிக்கிறோம், அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வியை தான் இந்த திருவருகை காலத்தில் நாம் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிற போது நாம் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை தான் பறையின் மீது கட்டிய வீட்டிற்கான ஒரு உவமையை இயேசு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். சோதனை வருகிற போது அந்த சோதனைகளிலிருந்து நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் கேட்பவர்களாக மட்டும் இருந்தோம் என்றால் அதில் நமக்கு நம்முடைய சோதனைகளிலே நாம் வெற்றி பெற முடியாது என்பதையும் இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். அதே தான் விவிலியம் பல இடங்களிலே நம்முடைய உள்ளத்தை பாறையின் மீது கட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். நம் அழகாக அந்த நச்செய்தி பகுதியை வாசிக்கிற போது நமக்கு தெரியும், இயேசு மத்தேயுவை அழைக்கிறார். அவர் சுங்கச்சாவடியிலிருந்து அவர் வரி வசூலிக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு மத்தேயுவை அழைத்த போது மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி செயலாக்கம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடியவராக இருக்கிறார். என்னை பின்பற்றி வா என்று சொன்னவுடன், இயேசு சொன்னவுடன் மத்தேயு அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்து செல்லக்கூடியவராக இருக்கிறார். அங்கு வாழ்வு பெறக்கூடியதாக மத்தேயு வாழ்வு பெறக்கூடியவராக மாறக்கூடியவராக இருக்கிறார். அப்பம் பழுகக்கூடிய நிகழ்வு நமக்கு தெரியும். இயேசு அந்த சீடலத்தில் சொல்கிறார், இவர்களை இருவர் இருவராக அமரச் செய்யுங்கள். அவர்களுக்குள் ஒரு கேள்வி, இந்த இரண்டு அப்பங்களையும் ஐந்து மீன்களையும் வைத்து கொண்டு எப்படி இவரால் பழுகி பெருகி செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுகிறது. ஆனால் இயேசு சொன்னதை அவர்கள் செயலாக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வு பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேட்டு செயல்படும் மக்களாக நாம் வாழ்கிற போது கடவுள் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். சோதனைகளிலே வெற்றி பெறக்கூடிய செயல்பாடுகளை நமக்கு செய்யக்கூடியவராக இருக்கிறார். இதை தான் விவிலியத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நாம் எப்போது இறை வார்த்தையை கேட்பதோடு நிறுத்தி விடுகிறோமோ அப்போது நம்முடைய வாழ்வு அர்த்தம் பெறாது. எப்போது இறை வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாறுகிறோமோ அப்போது நம்முடைய உள்ளத்தை நாம் பாறையின் மீது கட்டிய ஒரு அறிவாளிக்கு ஒப்பானவராக இருக்கிறோம் என்பதை தான் இன்று நற்செய்தியின் சாரம்சமாக இயேசு நமக்கு சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கேட்டு செயல்படுத்தி வாழ்வாக்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது இறைவனுடைய ஆசீர் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார் என்கிற நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். ஆமேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா, பழியென உனை நான் தருகின்றே, பழியென என்னை நான் தருகின்றே, உன் பாதமலர் பணிந்து மகிழ்கின்றே, பாதமலர் பணிந்து மகிழ்கின்றே, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவைகளை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ் உருமிதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடி மகிழ்வோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உலையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தன் மாம்புக்குரிய மாச்சுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்ள அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் அனைவரும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி மகிழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வார் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பெருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் நிறைவு பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள் மறை சாட்சியர், இவ்வுலகில் முக்குகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பனால் வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உம்முடைய திருச்சபையின் எளிய விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு வாசம் செய்யக்கூடியவர். எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் தாமே துணையாக இருந்து எங்களை அன்பு செய்து எங்களை வழி நடத்தி உம்முடைய அன்பின் பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் உம்முடைய அன்பின் கருவிகளாக எங்களை மாற்றியிருக்கும். ஆண்டவரே, இந்த பாடலோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் நீர் தாமே எங்களோடு தொடர்ந்து உம்முடைய அன்பின் கொடைகளை கொடுத்து உம்முடைய இரக்கத்தை பொழிந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்கள் ஒவ்வொருவரிலும் தந்தருளும். நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம், ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம், ஒரு என்னை பிரியாத தெய்வம். கருவில் என்னை தெரிந்துள்ளா, கைகளில் பொறிந்துள்ளா, முழுவதும் அறிந்துள்ள அவர் என்னோடு இருந்து என்னை
என்னை உயர்த்தி மகிழ்கின்ற ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம் நேரிடாது கண்ணின் மணி போல் காத்திடுவா தீங்கு உனக்கு நேரிடாது கண்ணின் மணி போல் காத்திடுவா துன்ப வேளை கூட இருப்பார் இன்பம் காண வழி செய்வார் துன்ப வேளை கூட இன்பம் காண வழி செய்வார் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் ஒரு போதும் என்னை பிரியாத தெய்வம் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் போதும் என்னை பிரியாத தெய்வம் ஆண்டவரே ஒரு நாளும் நீர் எங்களை விட்டு பிரிவதில்லை எல்லா நாட்களும் நீர் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறவரே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் ஆண்டவரே இந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக வழி நடத்தி கொண்டிருப்பவரே நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே வாழ்வு தரக்கூடியவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வாழ்வின் நிறைவை கொடுத்து கொண்டிருப்பவரே சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து எல்லா இடங்களிலும் உம்முடைய கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி கொண்டிருப்பவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் நிலை வாழ்வுக்கு எங்களை நிறைவாக அழைத்து சென்று கொண்டிருப்பவரே உள்ளம் கலங்க வேண்டாம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்ணின் கருவிழி போல வைத்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பவரே துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உம்மை விடுவிப்பேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய தைரியத்தையும் உம்முடைய கிருபையையும் கொடுத்து உம்முடைய இரக்கத்தால் எங்களை நிரப்பி கொண்டிருப்பவரே ஆண்டவரே எக்காலமும் நாங்கள் உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய உம்மை புகழ எங்களுடைய நாவுகள் எல்லாம் துதித்து கொண்டிருக்கின்றன ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களினால் எங்களை அழைத்து கொண்டு அபிஷேகம் செய்து கொண்டிருப்பவரே ஆண்டவரே உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் பார்த்து அவர்களை தொட்டு குணப்படுத்தி கொண்டிருக்கிறீரே இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் தெய்வமே நாங்கள் உம்மை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு விதமான தேவைகளின் மத்தியிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் அப்பா உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீர் அறிபவர் அவற்றையெல்லாம் நிறைவு செய்வீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று எங்களுக்கு சொல்லி சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்து உம்முடைய கிருபையால் நிரப்பி இரக்கத்தால் நிரப்பி அன்பால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே உம்முடைய வல்லமை எங்களுடைய குடும்பங்களில் இறங்குவதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தால் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற இந்த கிருபையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் பாரும் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே தொட்டு அவருடைய தேவைகளை எல்லாம் நிறைவு செய்து பிசாசின் பிடியிலிருந்து பாவத்தின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு நீர்தாமே துணை செய்து கொண்டிருக்கிறதே அந்த கிருபைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்பா
ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும். நாங்கள் உம்முடைய அருகிலிருந்து உம்மை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய விழிகள் எல்லாம் உம்மை பார்த்து கொண்டிருக்கின்றன. உம்மை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றியோடு துதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மழை போல துன்பம் வந்தாலும் அவற்றையெல்லாம் பனி போல எங்களுடைய துன்பங்களை நீ விலக செய்து கொண்டிருக்கிறது. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளங்கையில் பொறித்து வைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையால் நிரப்பி கொண்டிருக்கிறது. அந்த நிரப்புதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவர் அதை செவி மடிக்கக்கூடிய மக்களாக மட்டும் இருந்து விடாமல் நாங்கள் அதை செயல்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளை நினைத்து பார்த்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருப்பவரே, உடல் நோயினால் மனவேதனையினால் பிசாசின் பிடியிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய படைப்பின் வழியாக எங்களை புது படைப்பாக மாற்றி கொண்டிருக்கிறீர. இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாரும் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பீர் என்ற வாக்கு தத்தத்தின் வழியாக எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்துக் கொண்டிருக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய பேராற்றலின் வழியாக எங்களை நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதங்களை தாரும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஒருபோதும் விலகுவதில்லை. உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். தூய பவுல் சொல்வது போல, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் என்கின்ற அந்த வாக்கு தத்தத்தின் வழியாக உம்முடைய கிருபை எங்களை நிரப்பியிருக்கிறது. உம்முடைய இரக்கம் எங்களை நிரப்பியிருக்கிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர். அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பவரே, எல்லா காலங்களிலும் நீர் எங்களுக்கு துணையாக வந்து கொண்டிருப்பவரே, நாங்கள் உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஒரு துணையின் வழியாக, உம்முடைய துணையின் வழியாக நாங்கள் என்றும் உம்முடைய ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்று என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக உம்மை நாங்கள் பின்தொடர்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி கொண்டிருக்கிறீரே. இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை போற்றுகிறோம், நாங்கள் உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீர்தாமே உம்முடைய பாதுகாப்பின் அரணை எங்களுக்கு கொடுத்து நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து பொருளாதார வளங்களை கொடுத்து எங்களுடைய வியாபாரங்களை ஆசீர்வதித்து எங்களுடைய படிப்பை ஆசீர்வதித்து எல்லா விதமான நிறைவை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் நிறைவையும் மகிழ்ச்சியும் பெற்ற மக்களாக வாழ்வதற்கு நீர்தாமே எங்களுக்கு துணை செய்து கொண்டிருக்கிறீரே. அந்த நிறைவுக்காக, அந்த வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை எல்லாம் துடைத்து நோய்களை எல்லாம் போக்கி சாத்தானின் பிடிகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுத்து உம்முடைய புது வாழ்வை பெற்ற மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உம்முடைய தெய்வீக வல்லமை எங்கள் ஒவ்வொருவரிலும் நிரம்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய அற்புதங்களை எங்கள் வாழ்வில் நீங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே சோதனையில் வீழ்ந்து விடாமல் நீர்தாமே உம்முடைய வலது கரத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர. அந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையிலும் நிறை ஆசிரை வாழ்வை நிரந்தரமான ஒரு நிலை வாழ்வை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் கருவியாக எங்களை மாற்றுகிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய விண்ணக கொடைகளின் ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியின் மக்களாக, நிறைவின் மக்களாக, சமாதானத்தின் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவார். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அபிஷேகம் செய்யும் உம்முடைய கிருபையின் வழியாக, தெய்வீக வல்லமையின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிரம்பி ஆசீர்வதியும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆண்டவரே நிலையற்றவற்றில் நடுவில் நாங்கள் வாழுகின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன்.